ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு மாதம் 3000 எப்படி பெறுவதுன்றது தான் பார்க்க போகிறோம். இது வந்து பிரதம மந்திரி ஷர்ம யோகி மந்தன் தன் சொல்லிட்டு கொடுப்பாங்க. பென்ஷன் ஸ்கீம் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு மாதம் 3000 பென்ஷன் யாரெல்லாம் தகுதியுடையவர்கள், இதுக்கான வயது வரம்பு பார்த்திங்கனாக்கா 18 முதல் 40 வயது உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம்ன்றாங்க. இது எப்படி அப்ளை பண்ணணும், யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி, ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே டெலிகிராம் குரூப் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். இந்த திட்டத்தை பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த திட்டத்தை மத்திய அரசு அறிவித்தது. திட்டம் 2019 பிப்ரவரி அறிவிக்கப்பட்டது. பிப்ரவரி 15 2019 இப்போதைய நிதியமைச்சர் பிஎஸ் கோயல் தொடங்கி வைத்தார். எல்ஐசி, இபிஎஃப், இஎஸ்சி போன்ற பிற திட்டங்களை திட்டத்தின் கீழ் இயக்குகின்றன. இந்த கட்டுரையை பிரதம மந்திரி யோகி யோஜனா தொடர்பான அனைத்து முக்கிய தகவலும் இந்த திட்டத்துக்கு தகுதியானவர்கள். பிரதம மந்திரி ஓய்வூதியம் எவ்வாறு விண்ணப்பிப்பது என்ற திட்டத்தை நன்மைகள் பெற்ற போன்றவற்றை பற்றி முழுமையான தகவல் பார்க்க போகிறோம். இந்த திட்டத்தின் பெயர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தொடங்கி வைத்தது யாருன்னு, 42 கோடி தோராயமாக உள்ளார்கள் அங்கீகரிக்கப்படாத துறை தொழிலாளர்கள், அதாவது அமைப்பு சாரா தொழிலாளர்கள். மொத்தம் இந்தியா ஃபுல்லாக 42 கோடி பேர் இருக்காங்களாம். அதில் 18 வயதுக்கு இருக்கிறவங்க மாதந்திரம் 55 ரூபாய் கட்டினா போதும். 29 வயதிற்குரியவர்களுக்கு 100 ரூபாவும், 40 வயதிற்கு உள்ளவர்களுக்கு 200 ரூபாயும், 40 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் தகுதி இல்லை சொல்லியிருக்காங்க. ஓய்வூதிய தொகையாக 3000 ரூபாய் தராங்க மாதம் மாதம். மத்திய அரசு தன்னார்வம் மற்றும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி இதில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும், இது என்ன ப்ரேஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க, இது எப்போ கிடைக்கும் நம்மளுக்கு காசுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு 58 வயது பூர்த்தி அடைந்தவுடன் உங்களுக்கு மாதம் மாதம் உங்களோட கணக்கிலேருந்து, இதாவது நீங்கள் செலுத்த வேண்டிய தொகை என்ன, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 18 வயசு ஆகுதுன்னா நான் மாதம் 55 ரூபா செலுத்தினா போதும். இதுக்கு அக்கௌண்ட்டில் நான் செலுத்திட்டே வந்தேன்னா எனக்கு 60 வயசு ஆனோடனே, அதாவது 18 முதல் 42 வயசு வரைக்கும் நான் 55 ரூபா மட்டும் கட்டினா போதும் மாதம் மாதம். அந்த கட்ட தொகையிலேருந்து மந்த்லி நம்மளுக்கு 3000 ரூபா 60 வயசுக்கு மேலே கொடுக்கறவங்களுக்கு கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு இல்லை, எனக்கு வேண்டாம், சில காலத்தில் நம்ம இறந்துடுறோம், எதனா பிரச்சனையினால இறந்துடுறேன்னா உங்களுக்கான முழு தொகையும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் போன்ற பல்வேறு திட்டத்தை கொடுக்க போகிறாங்க. இத்தகுதியான குடிமக்கள் 60 வயதை அடைந்தவுடன் வழக்கமான ஓய்வூதியத்தை வழங்குகிறது. பிரதம மந்திரி ஹோமியோ யோஜனா என்பது அமைப்பு சாரா துறையுடன் தொடர்புடைய தொழிலாளர்களுக்காக வர்க்க மக்களுக்கு ஓய்வூதிய திட்டமாகும், அதாவது உழைக்கும் மக்களுக்கான திட்டமாகும். பிரீமியம் தொகை விளக்கம் பற்றி பார்த்தீங்கன்னாக்கா, அதிகபட்சமாக 18 முதல் 60 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க 55 ரூபா கட்டினா போதும் மாதம் மாதம். மாதத்திற்கு அரசாங்க பங்களிப்பு பார்த்திங்கன்னா அங்கே 55 ரூபா, மொத்த பங்களிப்பு பார்த்திங்கனாக்கா ஒருவருக்கு 110 ரூபா மாதம் கொடுக்குறாங்க. இது வந்து இபிஎஃப் மாதிரி தான். இதுவும் 55 ரூபா நீங்கள் செலுத்த போகிறீங்க, 55 ரூபா சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு செலுத்தும், 110 ரூபா உங்களுக்கு மாதம் மாதம் உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். அதே மாதிரி 19 முதல் 60 வயசுக்கு 58 ரூபாவும், 116 ரூபா மொத்தத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட். அதே மாதிரி ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கும் 40 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் 200 ரூபா கட்டினீங்கன்னா 40 வயசில் அவங்களுக்கு 200 ரூபா சென்ட்ரல் கவர்மெண்ட் போடும், மொத்தம் 400 ரூபா வரும். ஓய்வு திட்டத்திற்கு யார் தகுதியானவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா, தொழிலாளர்கள் வர்க்கம் குறிப்பிட்டபடி தச்சர்கள், நேசன்கள், இன்னும் பல தொழிலாளர்கள் போன்ற அற்பண அவசியமான படைப்புகளில், அதாவது தொழிலாளர்கள்னால் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் சொல்லியிருக்காங்க. வருமான வரி செலுத்தாதவர்கள் இந்த திட்டத்தில் சேரலாம். அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மாதாந்திரத்திற்கு 15,000 ரூபாய் குறைவான வருமானம் ஈட்டுகின்றனர். 18 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் பிரதம மந்திரி யோகி யோஜனா தகுதியுடையவர்கள் ஆவர். அதாவது மாதம் நாம் 15,000 சம்பாதிக்கவில்லை என்றவர்களுக்கு இது ஒரு சிறந்த திட்டம். வருமான வரி செலுத்தாதவர்களுக்கு இது சூப்பரான திட்டம்தான் இருக்கும். பின்வரும் நபர்கள் நன்மை பெற தகுதியில், வரி செலுத்துவோர் ஒருவர் ஒழுங்கமைக்கப்பட்ட துறையில் ஈடுபட்ட ஒரு அல்லது பிஎஸ்என்எல் இஎஸ்சி உறுப்பினராக உள்ளவர், இவங்களாம் தகுதி இல்லாதவர்கள் சொல்லியிருக்காங்க. யார் தகுதியற்றவர்னு கொடுத்துருக்காங்க. வருவானி வரை செலுத்துகிறவங்களும் கிடையாது. இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் ப்ரஸ் பார்த்தீங்கன்னாக்கா, பெனிஃபரி விசிட் சிஎஸ்சி, அதாவது காமன் சர்வீஸ் சென்டர் சொல்லிட்டு கம்ப்யூட்டர் சென்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் நடத்த போகிறோம். அந்த சென்டர் பண்ணிட்டு அங்கே என்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க என்ரோல் பண்ணி கொடுப்பாங்க. இந்த திட்டத்தின் குறிப்பாக நாட்டில் உள்ள அமைப்பு சாரா துறையில் தொழிலாளர்கள் உதவிக்காக தொடங்கப்பட்டுள்ளது. ஒழுங்கமைக்கப்பட்ட துறையில் அனைத்து தொழிலாளர்களும் தங்கள் உயிரையும் பாதுகாக்கும் சிறந்த மற்றும் பிரகாசமான எதிர்காலத்தை சிறக்கவும் இது பொன்னான வாய்ப்பாகும்.
இந்த வாய்ப்பை பெற தகுதியானவர்கள் ஆன்லைன் முறையில் மூலம் இத்திட்டத்தின் கீழ் தங்களை பதிவு செய்து கொள்ளலாம். தகுதியான படிப்படியாக ஒரு படிக்கு விண்ணப்பம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது எப்படி விண்ணப்பிக்கணுன்றதையும் கொடுத்துருக்காங்க, சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலம் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா மாதம் உங்களுக்கு 3000 ரூபாய் பெற முடியும். கட்டணம் இல்லா தொலைபேசி எண்ணும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணோம் லிங்க்லாம் கொடுத்துருக்கேன். கீழே கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். அமைப்பு சாரா தொழிலாளர்கள் யாருன்னா ஆட்டோ ஓட்டுநர், டிரைவர்ஸ், அப்புறம் கூலி தொழிலாளர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து மாதம் வந்து நீங்கள் இவ்வளோ செலுத்தினா போதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்கள் ஏஜ் குரூப் பேஸ் பண்ணி நீங்கள் அமௌண்ட்டு செலுத்துனீங்கன்னா அந்த அமௌண்ட்லேருந்து பாதி அமௌண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு போடப்போகுது. எனக்கு இப்போ பார்த்தீங்கனாக்கா எனக்கு 34 வயதாக இருக்குது. 34 வயசு நான் எனக்கு வந்து 140 ரூபா பே பண்ணோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் 140 ரூபா பே பண்ணிச்சுன்னா மொத்தம் 280 ரூபா மாதம் மாதம் எனக்கு அக்கௌண்ட்டில் வரும். எனக்கு 60 வயது முடிந்தவுடன் என்னோடய அக்கௌண்ட்லேருந்து எனக்கு மாதம் மாதம் 3000 ரூபா கொடுப்பாங்க. இந்த 3000 ரூபா இல்லாமல் நாம் இதை பேஸ் பண்ணி லோன் பெற முடியும். ஒரு 10 வருடங்கள் கழித்து அந்த நம்ம கட்டின அமௌண்ட்டோ இன்ட்ரெஸ்ட் எல்லாமே கொடுக்க முடியும். இதில் ஒரு இன்னொரு சிறப்பு திட்டம் என்னென்னா, இப்போ நீங்கள் இதை கட்டிக்கினே வரீங்க, இதில் 10 வருடத்துக்கு முன்னாடியே என்னால் கட்ட முடியல அப்படி நான் நினைக்கிறேன்னா அந்த நீங்கள் கட்டின அமௌண்ட்டு அன்றைக்கி கரண்ட் டேட்டில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட உங்களுக்கு அமௌண்ட்டு திருப்பி தரப்படும்னு சொல்லியிருக்காங்க. 10 வருடங்கள் கழித்து இப்போ 34 வயசுலேருந்து 45 வயசில் நான் எடுக்கிறேன்னா இப்போ 45 வயதில் எடுக்கும்போது நான் கட்டின பணம் இன்ட்ரெஸ்ட்டு அப்புறம் அதுக்கான பெனிஃபிஷியரின்னு சொல்லுவாங்க, பெனிஃபிஷியரி பேஸ் பண்ணி உங்களுக்கான ஃபுல் அமௌண்ட்டும் செட்டில் பண்ணுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுற அமௌண்ட்டும் சேர்த்து கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதான் ஃபுல் டீட்டெயிலில் கொடுத்துருக்காங்க. இதை வேணுன்றவங்க இந்த ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷனை கொடுக்குற லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள், அப்ளை பண்ணுங்கள். டெஃபினட்டாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா குட் நியூஸ்னு கொடுத்துருக்கேன். அவசரமாக கையெழுத்திட்ட மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத் தலைவர்களுக்கு 1000 ரூபாய் எந்தெந்த கார்டுகளுக்கெல்லாம் வழங்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அமைச்சர் வந்து ஐ பெரியசாமி ஐயா அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. கூட்டுத்துறை அமைச்சர் வந்து எந்தெந்த கார்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு குடும்பத் தலைவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கலான்றதை கொடுத்துருக்காங்க. அது என்னென்னத்தை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே டெலிகிராம் குரூப் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1000 வழங்குவது எப்போது சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து தமிழக முதலமைச்சர் மற்றும் ஐ பெரியசாமி ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத் தலைவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்க திட்டத்தின் விரைவில் அரசாணை வெளியிடப்படும் என்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார். திமுக தனது தேர்தல் அறிக்கையில் குடும்பத் தலைவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமைத்தொகை வழங்கப்படும் என்றும் அறிவித்தது. இந்த அறிவிப்பை தொடர்ந்து அதிமுக குடும்பத் தலைவர்களுக்கு 1500 ரூபாய் வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தது. இந்த சூழ்நிலையில் திமுக ஆட்சிக்கு பொறுப்பேற்றவுடன் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது, வாக்குறுதியை நிறைவேற்றி வருகின்றன. ஆனால் குடும்பத் தலைவர்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை திட்டம் எப்போது தொடங்கும் என்று அறிவிக்கப்படவில்லை. ஆளுநரின் உரையில் கூட இத்திட்டத்தை குறிப்பு அறிவிப்பு இடம் பெறவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியது குறிப்பிடத்தக்கது. இந்த